எவ்வளவு தைரியம் இருந்தா கொலை செய்த பாடியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருப்பான். அவன் செஞ்சது போலீஸுக்கே சவால் விடுற மாதிரி இல்ல. ஒவ்வொரு தடவையும் கருவாயன் எப்படியோ தப்பிச்சிடுறான் சார். நோ நோ, கருவாயனோட கேஸ்ல உங்க அணுகுமுறை சரியில்லைன்னு நினைக்கிறேன். அவன் தப்பிக்கிறதுக்கு ஊர்ஜனங்களே சப்போர்ட் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தா யாராய் இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணலாம். எப்படி பிடிச்சிடுறேன் சார்? பிடிச்சே தீரணும். உங்களுக்கு 48 மணி நேரம் டைம் தர்றேன். உயிரோடு பிடிக்க முயற்சி பண்ணுங்க, இல்ல ஷூட் பண்ணுங்க. இது கலெக்டர் ஆர்டர். கான்ஸ்டபிள், சிகரெட் வாங்கிட்டு வா சார். அண்ணே, நான் இட்லி கட்டிட்டாங்க. ஏண்டா பாண்டி, தினமும் இட்லி கட்டிட்டு போறியே, யாருக்குடா? எங்க அக்காவுக்கு தான். சரி சரி, இந்தா. அண்ணே, ஒரு 4 இட்லி கட்டிட்டாங்க. என்னத்தா உனக்குன்னு சொல்லி இப்பதான் தம்பி 4 இட்லி வாங்கிட்டு போறான்? எனக்கா? ஆமா, எனக்கு. நான் ஒன்னு வாங்கிட்டு வர சொல்லியே. ஊருக்குள்ள போகணும், பையனை பார்த்தாகணும். இப்ப என்ன பண்றது? ஊருக்கு புதுசா இருக்கு? நான் அம்மாசையோட மச்சான், சமயநல்லூர்ல இருந்து வந்திருக்கேன். அப்படியா? துணிமட்டையெல்லாம் கூட அம்மாசி வீட்டுல நான் கொண்டு போய் சேர்த்துறேன். நீ யாரு என்னன்னு தெரியாம எப்படி சாமி கொடுக்கறது? ஒரு துணி காணாம போனா கூட வம்போ வம்பு. விருந்துக்கு வந்தவன போய் விவகாரத்துல மாட்டி வைக்க பாக்குறீங்களா? சரியா போச்சு போ.
நான் தான் கருவாயன். ஐயா சாமி, பண்டிச்சுக்கணும் சாமி. நீங்க தான் கருவாயனா சாமி? என் மச்சான் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கு சாமி. இந்தாங்க சாமி, இந்தாங்க குடிங்க சாமி. பத்திரமா பார்த்து போங்க சாமி. இந்த பாலா போன போலீஸ்காரனுங்க உங்களை பிடிக்கணுங்கிறதுக்காக கண்டடத்துல எல்லாம் சுத்துறாங்க சாமி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்படியே போகையில அந்த கழுதி ஓட்டிட்டு போயிருங்க சாமி. கருப்பாயி, கொஞ்சம் குடிக்க தண்ணி உண்டாமா? அப்பா அடி பலமா வளர்ந்துச்சு தம்பி. கருவாயா மாட்டிக்கிட்டியப்பா, தப்பிக்க நினைச்ச ஷூட் Oh.